பவர்னாவப்பு கணிதம், எல்லைகள் மற்றும் தொடர்ச்சித்தன்மை, லிமிட்ஸ் அண்டு கண்டினியூட்டி, எக்ஸசைஸ் 9.2, கொஷின் நம்பர் 4, லிமிட் ஹெச் சென்ஸ் 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் எஸ் கிரேட்டர் தென் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு செய்கிறதுக்கு நம்ம ஒரு லிமிட் ஃபார்முலா தெரியணும். லிமிட் எக்ஸ் சென்ஸ் ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏனா என் ஏ பவர் என் மைனஸ் 1 என்ற சூத்திரம் தெரியணும். இது தெரிஞ்சுக்கணும்னா இந்த கணக்கு எளிமையாக செய்யலாம். அப்போ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, கொடுக்கப்பட்ட கொஷினை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை எஸ் ப்ளஸ் ஹெச்சு அடுக்கு 1/2 ஏறலாம். அதுமாதிரி ரூட் எக்ஸும் எக்ஸ் பவர் 1/2 ஏறலாம். கீழே பார்த்தோன்னா ஹெச் மட்டும் தான் இருக்குது. இந்த அமைப்பில் கீழே வருது இல்லைங்களா? அதுபோல் இதை வந்து எப்படி ஏறலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், எக்ஸால் கூட்டி எக்ஸால் கழிக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு ஹெச் மட்டும் தான் கிடைக்கும். அந்த ஹெச் எப்படி எழுதலான்றத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ், இந்த அமைப்பு இது மாதிரி இருக்குது. லிமிட் மட்டும் தான் மாறணும். ஹெச் டென்ஸ் டு ஏ, லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏனா என் ஏ பவர் என் மைனஸ் 1 இல்லைங்களா? அதுமாரி அமைப்பில் இருக்குது. லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0க்கு மட்டும் இங்கே நம்ம பாருங்கள். ஹெச் டென்ஸ் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். எனவே மேற்கண்ட அமைப்பு கிடைக்குது. ஹெச் டென்ஸ் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டென்ஸ் டு எக்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏனா ஈக்குவல் டு என் ஏ பவர் என் மைனஸ் 1. அப்போ இந்த கேள்வியில் லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 கொடுக்குறதுனால ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டென்ஸ் டு எக்ஸ் கிடைக்கும். இப்போ மேற்கண்ட சூத்திரத்தை அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, என் என்னன்னா கேள்வியில் 1/2, ஏ ஏனா எக்ஸு, என் பை டூ என் மைனஸ் 1. இப்போ என் மைனஸ் 1னா 1/2 மைனஸ் 1. இது அப்ளை பண்ணோம்னா 1/2 எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். அப்போ 1/2 எக்ஸ் பவர், நம்ம என்ன பண்ணலான்னா இது நம்ம மைனஸ் 1/2 என்ன பண்ணலான்னா 1/(x)^2 ஏறலாம். 1/2 எக்ஸ் பவர் ஆஃப் வந்து ரூட் எக்ஸ்னு ஏறலாம். இந்த கேள்வியை பொறுத்து வரலையும் மேற்கண்ட அமைப்பு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது எக்ஸ் டென்ஸ் டு ஏ வேணும், அதாவது இங்கே ஹெச் டென்ஸ் டு 0 இது. அப்போ ஹெச் டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டென்ஸ் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். எனவே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டென்ஸ் டு எக்ஸ் கிடைக்கும். இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணி நம்ம இந்த இதில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 1/2 ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதுபோல் கேள்வி எண் 5, இதை எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா, லிமிட்டு எக்ஸ் டென்ஸ் டு 5 எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 1/2 எழுதலாம். அப்போ இந்த மைனஸ் 3 எக்ஸ் பவர் இந்த அமைப்பில் எழுதணும், அதாவது ரூட்டு அதாவது 1/2 மேலே அப்ளை பண்ணணும். அப்போனா 9 பவர் 1/2 போட்டோம்னா, அதாவது 9 பவர் ரூட் 9 எழுதணும்னா 3 கிடைக்கும். இப்போ இந்த ஆஃப் மேலே எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் ஆஃப் இல்லைங்களா, அதேமாதிரி 3 வந்து ஆஃப் இப்போ அடுக்க 1/2 எழுதணும். இப்போ 9 அடுக்கு 1/2 எழுதணும்னா 3 கிடைக்கும். ஆனால் 3 ஸ்கொயர் இதை எப்படி பாருங்களா, 3 ஸ்கொயர் 1/2 கேன்சல் ஆகிடும். எனவே 3 வந்து 9 அடுக்கு 1/2 எழுதலாம். இப்போ கீழே நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன், 4 கூட்டி 4 கழிக்கிறேன். இங்கே கீழே வந்து என்ன பண்ணுறேன், 4 கூட்டுறேன், 4 கூட்டி 4 கழிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் மேலே எக்ஸ் ப்ளஸ் 4 வரா மாதிரி கீழே செய்கிறேன். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 1/2 9 அடுக்கு 1/2. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 9, இந்த சூத்திரம் இந்த அமைப்பு கிடைக்குது. எனவே என் ஏ பவர் என் மைனஸ் 1 அப்ளை பண்ணலாம். இப்படி இருந்ததுன்னா இது அப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? அப்போ இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்னா 1/2 ஏ பவர், அப்போ 9 பவர் என் மைனஸ் 1 1/2 மைனஸ் 1 1/2 9 அடுக்கு மைனஸ் 1/2 கிடைக்கும். ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப்னு கிடைக்கும். அப்போ 1/2 இது கீழே எடுத்துன்னு வந்ததுன்னா 9 பவர் 1/2 எழுதலாம். அப்போ 1/2 ரூட் ஆஃப் 9, ரூட் ஆஃப் 9னா 3,
இப்போ 3 × 2 = 6 1/6 கிடைக்கும். அதுபோல் இந்த சமஸ் செய்கிறதுக்கு கேள்வி எண் 6 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 இது மேலே போச்சுன்னா x^-1 (1/x)-1 எழுதலாம், 1/2 (2−1) எழுதலாம், x−2. இப்போ இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ (x^(n−a)/(n/x−a)னா (n)(a·n−1). அப்போ என்னா -1, ஏனா 2, (n−1) என்ன -1 நல்லா பண்ணணும், -1 (2−2) -1 இதை கீழே எடுத்து வந்தால் 2 ஸ்கொயர், எனவே -1/4 (2 ஸ்கொயர்னா 4) -1/4. நன்றி, வணக்கம்.